Hi friends, welcome back to our channel. In this video, we will the magic brocade story. So, in the story, the writer is going to tell you the details. But if you look at this, it's China. Okay, tale of China. It's China. It's a problem in China. So, it's a story that we have in the subject. So, if you look at this, we have over sons and okayla so pasanga nama padikira pasanga and girls boys ellame vechikalam so avanga vanda avanga petrorgalukku parents ku vanda endha alavukku vanda loyalty ah irukano and unmaya irukano abingira maadhiri endha vidha soolnila vandalum sari thannudaya petravangala vanda vittu kudukka koodad abingira oru manappanmaya create pandra maadhiri indha oru kadha irukum poduvave paatha abina நீதி கதைகள் அப்படினா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட்ல இருக்கும் சோ அந்த மாதிரி இந்த கதை ரொம்ப அருமையான ஒரு கதை அப்படினு சொல்லலாம் சோ ரொம்பவே வந்து இந்த கதையை வந்து படிக்கும்போது ரொம்ப ஆர்வமா இருந்தது சோ இப்போ நாம வந்து இந்த கதையை நான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் சோ இத நம்ம நெட்ல சர்ச் பண்ணும்போது ரெண்டு விதமா வந்து கதைகள் வந்து இருந்தது சோ இந்த ரெண்டு விதமான கதைகளையும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் ஸ்டார்டிங்ல நான் சொல்லிறேன் ஒரு சில பக்கம் பார்த்தோம் அப்படினா இந்த விடோ லேடிக்கு வந்து மொத்தம் மூணு பசங்க இருக்க மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும் ஒரு சில சைடு அந்த மூணு பசங்களில் ரெண்டு பசங்களே இல்லாத மாதிரி ஒரு பையனை வச்சு கதையை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் கதையை வந்து சொல்லிடுறேன் ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர்ஸை பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விடோ லேடி அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் சென் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த விடோ லேடியோட பையன் ஓகேங்களா ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க பட் வந்து மெயின் கேரக்டராக நம்ம வந்து சென் அப்படிங்கிற பர்சனை வச்சுக்கலாம் அண்ட் அடுத்த கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா லைன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஃபேரிஸ் அதாவது தேவதைகளில் ஒரு பர்சனாக வந்து வருவாங்க அண்ட் அடுத்ததான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஓல்டு உமன் வந்து வருவாங்க ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேஜிக் பிரக்கேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வர இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் ஓகே ஸோ இதில் நான் இருக்க சப்டைட்டில்ஸ் நான் உங்களுக்கு வந்து என்னென்னங்கிறத சொல்லிடுறேன் ஸோ விடோ லேடி அவங்க தான் வந்து ஒரிஜினல் கேரக்டர் அதாவது ப்ரொட்டகனிஸ்ட்னு கூட வச்சுக்கலாம் ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் வந்து பிரக்கேட் அதாவது வந்து பிரக்கேட் அப்படின்னா பட்டு துணி ஓகேங்களா ஒரு டெக்கரேட்டிவாக ஒரு ஒரு துணியை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நம்மளால் அழகுபடுத்த முடியுமோ அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி இந்த மாதிரியான நூல் இலைகளை வச்சு பட்டு நூல் இலைகளை வச்சு எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக டெக்கரேட் பண்ண ஒரு கிளாத்தை வந்து பிரக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான வேலைப்பாடை தான் நம்ம விடோ வந்து விடோ லேடி வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க சென் அப்படிங்கிறவங்க அவங்களோட பையன் அண்டு சன் பேலஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா இந்த பையன் வந்துட்டு அந்த சன் பேலஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு அரண்மனைக்கு தான் ஒரு பேலஸ்க்கு தான் வந்து வந்து ட்ராவல் பண்ணி போவான் அண்டு லெதர் ஸ்கின்னர்டு உமன் ஓகேங்களா ஸ்மோக்கிங் பைப் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பையன் போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெதர் ஸ்கின்னர்டு அதாவது வந்து ரொம்ப ஓல்டான அண்ட் வந்து அவங்களுடைய தோலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு தோல்னால் செய்யப்பட்ட மாதிரி ஒரு லேடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேடியை வந்து மீட் பண்ணுவான் அவங்க ஒரு கேரக்டர் அண்டு ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபேரி மவுண்டைன் அண்டு வந்து இவன் வந்து சன் பேலஸ்க்கு வந்து போகிறதுக்காக வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபேரி மவுண்டைன் அதாவது வந்து அப்படியே தீச்சு வாழை அந்த அந்த மலை பூரா நெருப்பெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படியே ஃபயராகவே இருக்கும் ஸோ அந்த ஒரு மலை ஒன்று இருக்குது அண்ட் ஐசிசி ஸோ நெருப்பு அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கடும் குளிர் இருக்கிற ஒரு பனி பிரதேசத்தை தாண்டி போகணும் ஸோ ரெண்டாவது ஒரு ஒரு பிளேஸ் வந்து இருக்கும் அதை ரெண்டையும் அந்த பையன் தாண்டி போகணும் அதை தாண்டி போகும்போது வந்து பார்த்தோம்னா அந்த சன் பேலஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு லைன் அப்படிங்கிற ஒரு லேடி ஃபேரி அதாவது தேவதை ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து நம்ம சென் அப்படிங்கிற அந்த விடோ லேடியோட பையனை வந்து வெல்கம் பண்ணுவாங்க அங்கே ஓகேங்களா அண்டு லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு லைட் ஆஃப் மேஜிக் பியரல் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஃபயரி லேடிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆனோடனே அவங்க வந்துட்டு இந்த முத்து ஓகேங்களா மேஜிக் பியரல் ஒரு ஒரு மேஜிக்கலான ஒரு முத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஒரு லைனையும் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்கு போயிடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு நம்ம சேனல் வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனல் சீக்கிரமாக 100,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சீன பகுதியில் வந்துட்டு விடோ லேடி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து இந்த பிரக்கேடை வந்துட்டு நெஞ்சு அதாவது வந்து அவங்களுடைய லூமில் தறி நெய்யற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் வந்துட்டு அழகாக எம்ப்ராய்டரி ஒர்க்கோட அழகாக வந்து அவங்க துணிகளை வந்துட்டு நேர்த்தியாக வந்து நெசவு செஞ்சு அதை வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மூணு பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டு கிடையாது ஸோ அதான் விடோ ஓகே ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா தன்னோட மூணு பசங்களையும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்துட்டு இந்த அழகாக வந்து நெஞ்சு அந்த துணியை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பிழைப்பு வந்து அவங்களுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க
அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விடவு லேடியோடைய அந்த ஒரு கிளாத்துக்கு ரொம்ப மவுசு ஓகேங்களா. ஸோ இவங்க டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தத்ரூபமாக இருக்கும். அவங்க வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, இப்போ ஒரு மயில் வந்து அழகாக தோகை விரிச்சு ஆடுற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அது அப்படியே தத்ரூபமாக நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணுற அந்த கிளாத் ஒர்க் எல்லாமே, எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே பார்த்தோம்னா அவங்க பகுதியில் வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லா மக்களும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிடிச்சு போய் வாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒர்க் இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு இவங்க எப்போ வந்து இந்த மாதிரி துணிகளை நெஞ்சு கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாலும் உடனே வித்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸு. ஸோ அப்படி வந்து அவங்க கொண்டு போவாங்க. ஒரு தடவை அதே மாதிரி இவங்க மார்க்கெட்டுக்கு வந்து இவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கிளாத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இவங்க கொண்டு போனது வழக்கம் போல் எல்லாமே வந்து வித்துருச்சு, இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து வித்துருச்சு. விற்றதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது வந்து பார்க்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷாப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு ரோல் பண்ணி ஒரு பிக்சர் வந்து தொங்குறத அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த பிக்சரை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பிக்சரில் வந்துட்டு அழகாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸ், ஒரு அரண்மனை இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை சுற்றி வந்து தேவதைகள் வந்து அங்கங்கே இருக்க மாதிரியும், அண்டு பறவைகள் பறக்கிற மாதிரியும், நீர்வீழ்ச்சிகள் வந்து போகிற மாதிரியும், அண்டு சில விலங்குகள் இருக்க மாதிரியும், அண்டு வந்து அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து ஒரு கார்டன் இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி மலை பிரதேசத்தோட ரொம்ப அருமையாக நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு இயற்கையான ஒரு சூழலில் மிகப்பெரிய ஒரு அரண்மனை இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அரண்மனை வந்து அங்கே வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து அதை வந்து பார்க்குறாங்க. அந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஸோ அது என்ன விலை வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அவர் வந்து சொல்கிறாரு, அந்த விற்பனை பண்ணுறவர் இது அவர் ரேட்டை வந்து சொன்னோன்னே இவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொண்டுகிட்டு வந்த பிக்சர்ஸை அவங்க கொண்டு வந்த அந்த துணிகளை விற்ற மொத்த அமௌண்ட்டே அதை வாங்குறதுக்கு சரியாக இருந்திருக்கும், வேறு எந்த பொருளுமே வாங்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு அதோட ரேட் இருந்திருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் பார்த்தோம் அப்படின்னா அவங்க விற்ற எல்லா காசையும் போட்டு அந்த பிக்சரை வந்து இவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போனோடனே தன்னோட பசங்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. இங்கே பாரு, இது மாதிரி வந்துட்டு நான் வந்து இந்த பிக்சர் வாங்கினேன், இவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி நம்மளும் ஒரு வீடு கட்டி அதில் வந்து வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி பசங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பசங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு சந்தோஷம், பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அம்மா எந்த ஒருமே வாங்கிட்டு வரல, இந்த காசை பூரா இந்த பிக்சருக்கே வந்து கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு இருந்துடுறாங்க. கடைசியாக இருந்த பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு அழகு உணர்ச்சியை, அம்மாவுடைய ஒரு ஆசையை வந்துட்டு இவன் என்கரேஜ் பண்ணுறான், அம்மா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த சின்ன பையன், கடைசி பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓகேம்மா இந்த இது உங்களுக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு அப்படின்னா இதையே வந்து நீங்கள் வந்து ஒரு அழகாக ப்ரொக்கேடாக வந்து இதை வந்துட்டு டிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து என்கரேஜ் பண்ணுறான். இதுவும் நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவும் வந்துட்டு அன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு இவங்களுடைய அந்த தறியில் போட்டு எம்ப்ராய்டரி ஒர்க்கில் வந்து இந்த கிளாத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து தத்ரூபமாக நெய்யணும்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, வாரக்கணக்கு மாதக்கணக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சரியாக சாப்பிடாமலும் சரியாக தூங்காமலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அவங்களுடைய கண்ணெல்லாம் செவந்து போயிடும், ஏஜ்டு ஆயிரும், ரொம்பவே வந்துட்டு லீனாக போயிடுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கை முடிக்கணுங்கிறதுக்காகவே ராப்பகலாக கண்ணு முழிச்சு அந்த ஒர்க்கை செய்யணும்னு சொல்லி அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கிடையில் வந்து பார்த்தோம்னா இந்த பசங்க தான் வந்துட்டு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதுக்கான பணத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு பசங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தோம் அப்படின்னா எங்களால் இந்த அளவுக்குலாம் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒதுங்குவாங்க. பட் அப்போலாம் பார்த்தோன்னா அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவானா, சின்ன அப்படிங்கிறவன் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஃபாரஸ்ட்டில் போய் வந்துட்டு மரங்களையெல்லாம் வெட்டி பிளந்து அதை வந்து விற்றுட்டு அதை வச்சு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும் பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த கடைசி பையன் வந்து இருப்பான். ஸோ கடைசி பையன் தான் அவங்க அம்மா மேலே ரொம்ப அக்கறையோட ரொம்ப இதாகவே இருக்கிறான். ஸோ இப்படியெல்லாம் முடித்து அவங்க ஃபேமிலி வந்து எல்லாத்தையும் தாண்டி வரும்போது அவங்க அம்மா வந்து அந்த ஒரு அந்த பிக்சரை வந்து தத்ரூபமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொக்கேடாக வந்து ரெடி பண்ணிடுறாங்க, ஒரு இமேஜாக கிளாத்தில் வந்து செஞ்சிடுறாங்க. ஸோ அதை உள்ளே வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது சரி ஓகே நம்ம வெளியில் வச்சு இன்னும் நல்லா உள்ளே வெளிச்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நம்ம வெளியில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது திடீர்னு காற்றடிக்குது. ஸோ காற்றடிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த அவங்க ரெடி பண்ணுனா இத்தனை நாள் 3 வருஷமாக கடினமாக வச்சு உழைச்சி அதை வந்து ரெடி பண்ணால் அந்த ஒரு ப்ரொக்கேடு வந்து அப்படியே பறந்து போயிடுது. ஸோ பறந்து அது என்ன பண்ணுதுன்னா ஒரு மலையை தாண்டி பறந்து போய் மறைஞ்சிருது. ஸோ இவங்க அம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விடவு லேடி வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரொக்கேடை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக தூக்கம் கூட இல்லாமல் அதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போன ஒரு அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க, அப்படியே சரிஞ்சிடுறாங்க.
பசங்க உடனே அவங்கள வந்துட்டு சமாதானப்படுத்தி அவங்கள எழுப்பி வீட்டுக்குள்ளார கொண்டுட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. சுய நினைவுக்கு வராங்க, எனக்கு எப்படியாவது அந்த இது வேணும், நான் ரொம்ப கடினமாக வந்துட்டு அதை நான் வந்து ரெடி பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் எனக்கு அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க பெரிய பையனை வந்துட்டு எதை போய் எப்படியாவது கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பையனும் வந்து போகிறான். ஸோ அப்படி போகும்போது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ட்ராவல் பண்ணி போகும்போது அங்கே போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோன் ஹவுஸ் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து லெதர் ஸ்கின்னர்டு உமன், ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ லெதர் ஸ்கின்னர்டு உமன் வந்து ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, ஸ்மோக் பண்ணிக்கிட்டு, பைப்பு வச்சு வாயில் வச்சு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் அந்த பையன் வந்து பார்க்குறான். 1 மந்த்துக்கு அப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹார்ஸில் வந்து அது வந்து ஒரு ஸ்டோனாக இருக்கும், கல்லாக இருக்கும். ஸோ அங்கே வந்து உன்னோட முன்னாடி பல்ல வந்து உடச்சி நீ வந்துட்டு அந்த ஹார்ஸ்க்குள்ளே வச்ச அப்படின்னா அது வந்து உயிராயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஹார்ஸ் வந்து ஒரு ஃப்ரூட் வந்து கேட்கும், அதை நீ கொடுத்தேன்னா அது வந்து அதில் ட்ராவல் பண்ணி நீ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஃப்ளேம்ஸாக இருக்கிற நெருப்பாக இருக்க மலையை தாண்டி அதுக்கப்புறம் ஐஸாக இருக்க மலையை தாண்டி போகணும். ஸோ நீ அப்படி போனேன்னா உங்கள் அம்மாவோட அந்த ப்ரொக்கேடை எடுத்துகிட்டு போனால் ஃபேரிஸோட பிளேஸை வந்து பேலஸை வந்து நீ வந்து பார்க்கலாம், அவங்கள்ட்ட நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க மொதல் பையன்கிட்ட. பட் இதெல்லாம் நீ போகும்போது அந்த மலையை நெருப்பு மலையில் போகும்போது எந்த அதிருப்தியும் இல்லாமல் விரக்தியும் இல்லாமல் நீ ரெண்டையும் கிராஸ் பண்ணி போகணும். ஸோ இடையில நீ என்ன பண்ணாலும் நீ வந்துட்டு நெருப்பு மலையில் போகும்போது அதிருப்தியான ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா நீ என்ன ஆயிரும், அங்கே எரிஞ்சு சாம்பலாயிருவ. இதே நீ ஐஸ் இருக்கிற அந்த பனிமலையில் வந்து போகும்போது நீ வந்து அதிருப்தியான அப்படின்னா அங்கனே உறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டோன்னே ஐயோ நான் போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு மொதல் பையன் வந்து பின்வாங்கிடுறான். ஸோ பின்வாங்கினோன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போதைக்கு அந்த ஓல்டு உமன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகேந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டு பாக்ஸ், அதாவது தங்கம் இருக்கிற பாக்ஸை வந்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் எடுத்துக்கிட்டு போகிறான். பட் பாதி தூரம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டு ஏன் நம்ம வீட்டுக்கு போய் கஷ்டப்படணும், இதை வச்சு நம்ம மட்டும் வச்சு நம்ம பெரியாள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் வந்து அதை கொண்டுக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். வீட்டுக்கும் போகமாட்டான். ரொம்ப நாளாக 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க விடோ லேடி வந்து போனவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டுவான்னு சொல்லி ரெண்டாவது பையனை அனுப்புகிறாங்க. ஸோ ரெண்டாவது பையனும் அதே மாதிரி 1 மாதம் கழிச்சு அதே ஓல்டு லேடியை வந்து மீட் பண்ணுறான். அந்த ஓல்டு லேடி அதே மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அதை சொன்ன கேட்டதுக்கப்புறம் இவனும் பின்வாங்கிடுறான். ஸோ அவங்க இவங்ககிட்டையும் வந்து கோல்டை கொடுக்குறாங்க. பட் இவனும் வந்துட்டு வீட்டுக்கு வராமல் அந்த கோல்டை வச்சு நம்மளே பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவனும் எஸ்கேப் ஆயிடறான். ஸோ வீட்டில் யாருமே கிடையாது, அந்த விடோ லேடியும் கடைசி பையனான சென்னு இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் படுத்த படுக்கையாக இறக்குற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால தன்னோட அம்மாவுக்காக அந்த கடைசி பையன் என்ன பண்ணுறான்னா ஓகே நானே வந்து நான் போய் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பையன் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அவனும் 1 மந்த்து கழித்து வந்து அந்த ஓல்டு லேடியை வந்து மீட் பண்ணுறான், ஸ்டோன் ஹவுஸில் இருக்க லேடியை மீட் பண்ணுறான். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க இதே ரூல்ஸை, முன்னாடி உன்னோட பற்களை உடச்சு அந்த குதிரைகிட்ட கொடுத்தேன்னா அது உயிராயிரும், அது கேட்குறத கொடுத்துட்டு நீ வந்து எடுத்துக்கிட்டு நீ வந்துட்டு ஃப்ளேம் ஹில்ஸையும் ப்ளஸ் வந்து ஐசி ஹில்ஸையும் தாண்டி போய் நீ வந்து சன் பேலஸை வந்து நீ வந்து பார்க்கலாம். ஸோ அங்கே இருக்கிறத அந்த ப்ரொக்கேடை வந்து நீ வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் அவனோட பற்களை உடச்சு அந்த ஸ்டோன் ஹார்ஸுக்கு வந்து வைக்கிறான். ஸோ அது வந்து உடனே முழிச்சிருது, கண் முழிச்சோடனே அது வந்து இது மாதிரி ஒரு ட்ரீலேருந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டோடனே அந்த ஃப்ரூட்ஸையும் வந்து அந்த குதிரைக்கு கொண்டாந்து கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த ஹார்ஸ் வந்து ட்ராவல் பண்ண ரெடி ஆயிரும். ஸோ அந்த சின்ன பையன் அந்த சென்னுங்கிறவன் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணோடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே போகிறாங்கன்னா ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபேரி மவுண்டனுக்கு வந்து போகிறாங்க. அங்கே நெருப்பு எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்கும், அதில் வந்துட்டு ட்ராவல் பண்ணி போகிறான். ஸோ அப்படி போகும்போது பார்த்தோம்னா அவன் மேலே வந்து அப்படி நெருப்பு அடிக்கும், நெருப்பு அடிக்கிறது நெருப்புக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், ஸோ அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அவன் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் நீ வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸை வந்துட்டு தொடர்ந்து ரன் பண்ணுவான். ஸோ ஹார்ஸ் வந்து தொடர்ந்து ரன் பண்ணி போயிட்டே இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் அவன் வந்துட்டு அந்த நெருப்பு மலையை தாண்டிடுவான். ஸோ அவன் தாண்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அவன் நெருப்புக்குள்ளப்பட்ட காயங்கள் எல்லாமே அந்த நெருப்பு மலையை தாண்டினோடனே அப்படியே எல்லாமே நார்மலாக ஆஃப் ஆயிரும், அவனுக்கு எல்லாமே காயமெல்லாம் ஆறிடும். எப்படி அவன் நார்மலாக இருப்பானோ அதே மாதிரி நார்மலாயிருவான். ஸோ அதை தாண்டி அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் இருக்கிற மலைக்கு போவான், ஓகேங்களா. ஸோ பனி படர்ந்த ஒரு மலைக்கு போயிடுவான். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிருப்தி ஆனோம் விரக்தி ஆனோம் அப்படின்னா அந்த இடத்துலையே நம்ம வந்து உறைஞ்சி போயிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு தொடர்ந்து பயணிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷனோடு இருக்கணும். ஸோ அதே மாதிரி அவனும் அந்த ஐஸ் இருக்க மலையில் வந்து அவன் அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறான். ஸோ எந்த ஒரு இதுவுமே தயக்கமும் காட்டாமல் முன்னோக்கி போய்கிட்டே இருப்பான். குளிர் நடுங்கும் இருந்தாலும் அவன் வந்துட்டு நாக்கை கடிச்சிக்கிட்டு அவன் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருப்பான். ஸோ அப்படி முன்னேறி போனோடனே அந்த ஐஸ் இருக்க மலையை தாண்டினோன்னே பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு எப்பவும் போல் நார்மலாக ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி எப்பவும் போல் நார்மலாகிடுவான். ஸோ அந்த குளிர் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ஸோ அதை தாண்டி அவன் கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தோம்னா சன் பேலஸை வந்து பார்ப்பான். ஸோ அவன் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அழகான ஒரு பெரிய பேலஸ் வந்துருக்கும். ஸோ அந்த பேலஸ்க்கு வந்துட்டு
தயக்கத்தோடு யார் இருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காம்பவுண்ட்லேருந்து ஏறி உள்ளே போய் பார்க்குறான். ஸோ அங்கே போனால் மிகப்பெரிய ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் பார்த்தோம்னா எல்லா சைடும் வந்துட்டு லூம்ஸ் இருக்கும், தறி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த தறி வந்து எல்லா சைடுமே இருக்கும். ஸோ அந்த தறியில் எல்லாமே வந்து தேவதைகள், அந்த ஃபேரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு அப்படியே வந்து மிஷினில் அந்த தறியில் வந்துட்டு துணி நெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெரிய ஹாலில் பார்த்தோம்னா சென்ட்ரு பிளேஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அம்மாவோட அந்த பிரக்கேடு இருக்கும், விடோ லேடி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க அதை ரெடி பண்ணுனா அந்த பிரக்கேடு வந்து இருக்கும். அதை பார்த்து எல்லா ஃபேரிஸும் வந்து அதே மாதிரி காப்பி பண்ணும் அப்படின்னு ஒரிஜினலாக கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து துணியை வந்து நெஞ்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவன் போய் பார்ப்பான், அங்கே இருக்க ஃபேரிஸ் எல்லாம் அப்படியே பார்ப்பாங்க, இவனையே அப்படியே வெறிக்க பார்ப்பாங்க, என்னடா அவன் இப்படி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதில் இருக்க ஒரு ஃபேரி தான் லைன் அப்படின்னு சொல்லி எல்ஐஇன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது இதில். ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனை வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு வெல்கம் சென் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் பேர் என்னென்னு கேட்குறதுக்கு சென்னு சொல்கிறான். அண்ட் இவங்க வந்து தன்னை வந்து ஐம் லென் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரை வந்து அவங்களுக்கு வந்துட்டு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. பார்த்துட்டு அவன் வந்து அவங்க அந்த ஃபேரி வந்து கேட்குறாங்க, இந்த பிளேஸுக்கு வந்து உயிரோடு வந்த முதல், அதாவது மார்டல் பவரோட, ஓகேங்களா, இது வரைக்கும் வந்து உயிரோடு இருக்க மனிதன் வந்து யாருமே அந்த பிளேஸ் சன் பேலஸுக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை அந்த லேடி வந்து சொல்லுவாங்க. நீ தான் முத முத வந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை எல்லாரும் வந்து என்ன இதுன்னு விசாரிக்கும்போது அவன் வந்து சொல்கிறான், இது மாதிரி வந்துட்டு என்னோடய அம்மாவோட பிக்சர் தான் அது, ஸோ அது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதை கேட்டோன்னே அங்கே இருக்க ஃபேரிஸ் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முணுமுணுப்பாங்க, இதை போய் கேட்குறான், இதை போய் ஐயோ அப்படியே அதை கொடுக்குறதா இதை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் சலசலப்பு உருவாகும். அப்போ வந்து அந்த லைனுங்கிறவங்க வந்துட்டு மற்ற ஃபேரிஸோட போய் பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பையன் சொல்லுவான், இந்த பிக்சர் இல்லாமல் எங்கள் அம்மா இறக்குற கண்டிஷனில் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து இறந்துருவாங்க இது இல்லைன்னா, அதனால் எனக்கு வேணும்னு சொல்லுவான். ஸோ ஃபேரிஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து பேசி ஓகே நான் வந்துட்டு இதை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் நாங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடு, நாங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு உனக்கு வந்து நாங்கள் வந்து உங்கள் அம்மாவோட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேரிஸ் எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லைன் அப்படிங்கிற ஃபேரிக்கிட்ட வந்துட்டு இவன் வந்து ஒரு சேரில் அப்படியே அவங்கக்கிட்டே உட்காருவான். எல்லாமே வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த அம்மா மாதிரி அந்த விடோ லேடியோட பிக்சர் மாதிரியே செஞ்சிடும்னு சொல்லி அந்த ஃபேரிஸ் எல்லாம் தேவதைகள் எல்லாம் வந்து கண்முழிச்சு எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நைட்டில் பார்த்தோன்னா அவங்க வந்து லைட் வெளிச்சத்துக்காக பார்த்தோன்னா மேஜிக் பேரலை, ஓகேங்களா, ஸோ ஒரு மந்திர சக்தியுடைய ஒரு பேரலை வந்து ஒரு முத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த வெளிச்சத்துலேயே எல்லாம் பண்ணுவாங்க. இவனும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் டயர்டாகி வந்த ஒரு அலுப்பில் அப்படியே படுத்தாங்கன்னே தூங்கிடுவான். ஒரு கிட்டத்தட்ட விடிய போகிற சமயத்தில் ஃபேரிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரியே அந்த பிக்சரை வந்து எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு அங்கேருந்து எல்லாம் ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க. ஸோ இந்த லைன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களும் ஃபைனலாக முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இவன் பக்கத்தில் வந்துட்டு அவங்க அம்மாவோட அந்த பிக்சர் ஒரிஜினல் பிக்சரை வந்து வச்சுட்டு இவங்க ரெடி பண்ண அந்த பிக்சரோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இவங்களுது நல்லா இருந்தாலும் கூட இருந்தாலும் அவங்க அம்மாவது மாதிரி இருக்காது. ஸோ பெட்டர் எல்லா ஃபேரிஸும் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க, பட் எவ்வளோ தான் நல்லா பண்ணியிருந்தாலும் இவங்க அம்மா செஞ்ச அளவுக்கு அது வந்து ஒர்த்தாக இருக்காது. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் ஒரு மன இதோட அந்த இடத்துல வந்துட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவனை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு அவங்களையே அந்த ஒரு ஃபேரி இருக்காங்க பார்த்தீங்களா லைன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்கள தத்ரூபமாக அவங்க அம்மாவோட அந்த ப்ரக்கேட்டில் வந்துட்டு அப்படியே பிரிண்ட்டு பண்ணிடுவான், எம்ப்ராய்ட் பண்ணி அதை சுற்றி அந்த இடத்துல வச்சுட்டு மறைஞ்சிருவாங்க. ஸோ எல்லாம் இவன் வந்து கொஞ்சம் நேரத்தில் விடியும், விடியிற சமயத்தில் முடிச்சு பார்ப்பா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஸோ அவனுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வருதுன்னா ஐயோ நம்ம அம்மா உயிருக்கு போராடுறாங்களே இதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரக்கேடை வந்து என்ன பண்ணுறான், வேக வேகமாக அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அங்கே இருக்க ஹார்ஸை எடுத்து மறுபடியும் அந்த ஐசி மலையை வந்து அந்த பனிமலையை தாண்டி நெருப்பு மலையை தாண்டி அந்த ஓல்டு லேடிக்கிட்ட வரான். ஸோ அந்த ஓல்டு லேடி இவனோட வருகைக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சீக்கிரம் வாவா உனோட அம்மா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க நீ இமீடியட்டாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த ஓல்டு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெதரில் செஞ்ச ஒரு ஷூவை வந்து கொடுக்குறாங்க, இந்த ஷூவை போட்டுட்டு நீ வந்து போனேன்னா சீக்கிரமாக உங்கள் அம்மாவை போய் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஷூவை வந்து வாங்குறான். அந்த ஹார்ஸ் அங்கே விட்டுடணும். அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹார்ஸ்கிட்ட இருக்க அந்த ரெண்டு டீத்தை எடுத்து அவனுக்கே வந்து செட் பண்ணிடுறாங்க. அவன் நார்மல் ஆயிடுறான், மறுபடியும் அவனுக்கு பல் வந்துடுது. ஸோ அந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் தான் வைப்பான், வேகமாக ரன் ஆகிற மாதிரி டக்குன்னு வந்து அவனோட வீட்டுக்கு வந்துடுவான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், டைம் ட்ராவல் பண்ண மாதிரி வந்துடுறான். ஸோ வந்த உடனே பார்த்தோம்னா அவங்க அம்மா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா மூஞ்சியெல்லாம் வெளிரி போய் சுயநினைவே இல்லாத மாதிரி அப்படியே கண்ணை மூடுற சமயத்தில் அப்படி இருப்பாங்க. இவன் ஒடியாந்து வந்து அம்மா அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சின் வா அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு
அவனை வந்துட்டு அப்படியே தழுவுறாங்க. நான் அவங்களோட அந்த இதை கொண்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து காட்டுறான். உடனே அவங்க அம்மா வந்து அந்த பிக்சரை பார்த்த உடனே அப்படியே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, அப்பாடா நம்மளோட இது வந்து கிடச்சிருச்சே, நம்ம சொந்த ஊடே கிடச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிரிஸ்காய் இதாகிறாங்க. ஓகே, இங்கே வந்து நமக்கு வந்து சரியான ஒரு பவர் இல்லை, இதை எடுத்துகிட்டு போய் வெளியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து அவங்க அம்மா வந்து அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் வெளியில் இருக்க ஒரு பாறை மேலே வச்சு அதை பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது அப்படியே அழகாக ஏரில் எழுந்துருச்சு, அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே இவங்க அப்படியே பின்னோக்கி போகிறாங்க, என்னடான்னு மறுபடியும் பறக்குதான் பயத்தில் அப்படியே வந்து பின்னாடி நடக்கிறாங்க அம்மாவும் பையனும். பட் வந்து அது அந்த இடத்துல அப்படியே வந்து அந்த கிளாத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக, அந்த வீடு, அதில் இருக்க பறவைகள், மலைகள், அப்புறம் ஏரிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப அழகாக வந்து தத்ரூபமாக அப்படியே ஒரிஜினல் ஆயிடுது. அவங்க நினச்ச மாதிரி, அவங்க இந்த மாதிரி இடத்துல வாழணும் அப்படின்னு நினச்சாங்களோ அதே மாதிரி அந்த பிரக்கேடு வந்து அப்படியே ஒரிஜினலாக மாறுது. ஸோ லாஸ்ட்டாக அந்த ஃபேரி ஒரு தேவதை இருப்பாங்க லைன் அப்படிங்கிறவங்க, ஸோ அவங்களோட இமேஜும் அதில் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரிஜினல் ஆகும்போது அந்த லேடியும் அவங்க ஒரிஜினலாக வந்து வெல்கம் பண்ணுவாங்க, வாங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவதையை வந்து கூப்பிட்றாங்க. ஸோ மற்றவங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பயம் இல்லாமல், ஏன்னா ஏற்கனவே அந்த பையனுக்கு வந்து அந்த தேவதையை தெரியும்ல. ஸோ அவங்க வந்து உள்ளே கூப்பிட்றாங்க, இவனும் வந்து வாமா பயப்படாதேன்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறான். ஸோ அப்படி போகும்போது எல்லா தேவதைகளும் அங்கே வந்து வந்துடுறாங்க. வந்தோன்னு கேட்குறாங்க, நாங்கள் எவ்வளோதான் வந்து இதே மாதிரி வரைய ட்ரை பண்ணியிருந்தாலும் எங்களால் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியல, உங்களுக்கு தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் லூம் பண்ணுறது, அதாவது துணி நெய்யறதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி எல்லா தேவதைகளும் வந்துட்டு அந்த விடோ லேடிக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறாங்க. சரி ஓகே, நான் உங்களுக்காக கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டோன்னே அவங்க அங்கே வந்து அங்கே இருக்க தறிகளில் வழக்கம் போல் வந்து துணி நெய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் லென் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே உங்களுக்கு பழக்கம் இருக்கும். ஸோ அதனால் கடைசி அந்த சென் அப்படிங்கிற பையனும் அந்த லென்னும் வந்து பார்த்தோன்னா அந்த தேவதையும் இந்த பையனும் வந்து ஒருத்தர் லவ் பண்ணி அங்கேயே வந்து மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய லைஃப் வந்து சந்தோஷத்தில் வந்து முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு பசங்க போனாங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பசங்க வந்துட்டு வெளியில் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கடைசியில் கையில் இருந்ததெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட ஆரம்பிச்சிருவாங்க, திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு அலைவான். கடைசியாக வந்து இந்த வீட்டு பக்கம் வரும்போது இது மிகப்பெரிய நல்ல வருமானம் இருக்க வீடாக இருக்க மாட்டிருக்கு, இந்த வீட்டில் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரித்தா கடைசியில் அது அவங்க அம்மாவோட வீடு தான். ஸோ நம்ம வந்து பேராசைப்பட்டு கடைசியில் நம்ம ஒன்றும் இல்லாமல் திருடனாக மாறிட்டோம், ஸோ மறுபடியும் நம்ம இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு நம்ம போக வேணாம், நம்ம போனால் நமக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. அந்த வீட்டில் திருடல, நம்ம வந்து தன்மானத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த வீட்டில் வந்து ஃபேரிஸோட அந்த பையனும் அவங்க அம்மாவும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. வழக்கம் போல் அந்த விடோ லேடியோட அந்த ஒரு ஹவுஸில் ரெடி பண்ணுற அந்த பிரக்கெட்ஸுக்கு வந்துட்டு அந்த ஊர் முழுக்க வந்து பிரபலமாக இருக்கும், எப்பவும் போல் அவங்க பிஸ்னஸும் நடக்கும். அதோடு அந்த ஸ்டோரியை முடியும், இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சுது. இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.